சமையல் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையல் பலவிதம் சேனல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மைதா அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் மைதா அப்பம் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது ஒரு 200 கிராம் இருக்கும் இது கூட 1/2 கப் ரவை எடுத்துக்கலாம் இந்த ரவை சின்ன சின்னதா இருந்தா நல்லா இருக்கும் பெருசா இருந்தா மிக்ஸில ஒரு தடவை அடிச்சுக்கங்க அதையும் சேர்த்துக்கங்க 2 கப் மைதா மாவுக்கு ஒரு 1/2 கப் சக்கரை சேர்த்துக்கங்க ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் ಜಾஸ்தியா வேணும்னா நீங்க 1 கப் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஏலக்காய் பொடி இந்த ஏலக்காய் பொடியை சக்கரை கூட சேர்த்து மிக்ஸில அடிச்சு வச்சிருக்கேன் அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு சேர்த்துக்கங்க ஒரு பிஞ்ச் மட்டும் சேருங்க போதும் இது எல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவுல நல்லா ஒரு தடவை mix பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை mix பண்ணி விட்டுக்கலாம் 1 கப் பால் சேர்த்துக்கங்க இது காச்சி ஆற வச்ச பால் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு நல்லா கலக்கி வெச்சுக்கலாம் மாவை இது கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு ரவை போட்டுக்கிறதுனால ஒரு 10 ல இருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் இத ஒரு மூடி போட்டு ஊற வெச்சுக்கலாம் 15 நிமிஷம் ஆயிருச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா ஊறி இருக்கு அப்பத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆயிருச்சு இப்போ அப்பம் ஊத்தி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு எண்ணெய் சூடானதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில அப்படியே ஊத்தலாம் மாவு ஊத்துனானே இந்த மாதிரி உப்பி வரும் அதுவே மிதக்கும் அதுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க இன்னொன்னு ஊத்துறேன் பாருங்க திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்திருச்சு இதை இப்ப எடுத்துறலாம் இதுவும் வெந்திருச்சு இதை எடுத்துறலாம் சூப்பரான அப்பம் ரெடி ஆயிருச்சு இதே போல மீதி இருக்க மாவையும் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இத ஓபன் பண்ணி காட்டுறேன் இது பார்க்கிறதுக்கு மட்டும் இல்லங்க சாப்பிறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சமையல் பலவிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்